என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் உங்கள் கனவு பலனை அன்றே அறிய மதியம் ஒரு மணிக்குள் பதிவு செய்து விடுங்கள் மேலும் உங்கள் கனவுகளின் கருத்தை மட்டும் சுருக்கமாக பதிவிடுங்கள் இந்த பதிவில் நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய பதிவு பகுதி நூத்தி நாற்பத்தி ஐந்து இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சக்தி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வாழ்வில் உங்களுக்கு வரவிருக்கும் பெரிய வாழ்க்கை மாற்றம் பற்றி குறிக்கிறது ரூமன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்கள் விருப்பப்படி உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் சூழ்நிலைகள் பற்றி குறிக்கிறது இந்திரா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களிடம் வரவிருக்கும் புதிய மாற்றம் ஏதோ புதிய ஒன்றை நீங்கள் தொடங்கவிருப்பதையும் புதிய சந்தர்ப்பங்கள் வாழ்வில் உங்களுக்கு முன்னேற வரவிருப்பதையும் குறிக்கிறது ரோஸ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வாழ்வில் வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ வளம் நீண்ட ஆயுள் இவைகளை குறிக்கிறது பிரபா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு யாரோ ஒருவர் உங்களை மரியாதை குறைவாக நடத்தவிருப்பதையும் ஏதோ ஏமாற்றம் அதனால் மிகுந்த உணர்ச்சி வசப்படவிருப்பதையும் குறிக்கிறது ஹரி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவுப்பலன் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வரவிருக்கும் ஏமாற்றம் மற்றும் விரக்தியை குறிக்கிறது பத்ரி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் வருமான உயர்வு பற்றியும் மேலும் உங்களுடைய வாழ்வில் சிலர் உங்களுக்கு எதிராக பிரச்சினைகளை கொடுக்கவிருப்பதையும் குறிக்கிறது எனவே கவனமாக இருக்கவும் ஆனால் வாழ்வில் நல்ல திருப்தியும் சந்தோஷமும் உண்டு என்பதையும் உணர்த்துகிறது லாவண்யா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு உங்களுக்கு வரவிருக்கும் மன அழுத்தம் பற்றி குறிக்கிறது அபு இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு இது அவர்களுக்கான கனவு உங்களுக்குரியதல்ல யாரோ அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறவிருப்பதை குறிக்கிறது குட்டிமா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்குள் நல்ல அன்பு நீடித்திருக்கும் என்பதையே குறிக்கிறது மேலும் தெய்வ பக்தியில் இருக்கவும் அறிவுறுத்துகிறது ஹன்சிகா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் சில நேரங்களில் அதிர்ஷ்டமும் சில நேரங்களில் துரதிர்ஷ்டமான சூழ்நிலை வேலைகள் முடியாமல் போகவிருப்பதையும் குறிக்கிறது கவி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் கவனமாக பழக அறிவுறுத்தியும் அவர்கள் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தவிருப்பதையும் குறிக்கிறது எனவே தெய்வ பக்தியில் இருக்க அறிவுறுத்துகிறது மஹி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் எப்போதும் முதலீடு செய்த பணம் இப்பொழுது கைக்கு கிடைத்து நீங்கள் மகிழவிருப்பதை குறிக்கிறது லக்ஷ்மி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு உங்களுக்கு வரவிருக்கும் மனக்கவலை மற்றும் உடல்நல குறைவு வரவிருப்பதையும் ஏதோ தேவையில்லாத செலவு வரவிருப்பதையும் குறிக்கிறது பிரியங்கா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அன்பான உறவுகள் மற்றும் நல்ல சந்தோஷம் வரவிருப்பதையும் குறிக்கிறது மீரா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் உங்கள் குறிக்கோளில் வெற்றி பெற நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி அடைவீர்கள் என்பதை உணர்த்துகிறது கார்த்திக் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்கள் குழந்தைக்கு ஆன்மீக ஞானம் வரவிருப்பதை குறிக்கிறது பார்வதி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வாழ்வில் வரவிருக்கும் புதிய நல்ல மாற்றங்கள் பற்றி குறிக்கிறது நாமகிரி தாயார் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப அறிவுறுத்தியும் அதை கவனிக்காமல் இருக்கிறீர்கள் எனவே கவனப்படுத்தி முன்னேறவும் மேலும் வரவிருக்கும் தவறான நட்புறவுகள் பிரச்சனைகள் பற்றியும் குறிக்கிறது துர்கா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு மிகவும் தேவையான மாற்றம் வாழ்வில் வரவிருப்பதையும் சதாட்சி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் நல்ல நம்பிக்கை உடையவராகவும் நல்ல உத்வேகத்துடன் செயல்களை செய்யவிருப்பதையும் நல்ல நேர்மையானவராக இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது ராஜ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் யாரோ உங்களிடம் நடந்து கொள்ளும் விதத்தில் எரிச்சல் அடைந்து மன அழுத்தம் வரவிருப்பதை குறிக்கிறது வாணி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் நல்ல நட்புறவு கொண்ட ஒருவரை இழக்கவிருப்பதையும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்கு பிடிவாதமாக இருக்கிறீர்கள் எனவும் ஏதோ ஒரு விஷயத்திற்கு மிகவும் உணர்ச்சி வசப்படவிருப்பதையும் குறிக்கிறது எஸ் எஸ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் பிறரிடம் விரைவில் கோப உணர்ச்சியை காட்டவிருப்பதையும் ஏதோ ஒருவித பயம் எதை பற்றியோ வரவிருப்பதையும் குறிக்கிறது ஸ்மூப்பா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் உங்களையே உடல் நலனை கவனித்துக் அறிவுறுத்தியும் பிறரது அன்புறவு பற்றிய விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது எனவும் அது உங்களுக்கு பிரச்சனையாகிவிடும் என்பதையும் உணர்த்துகிறது கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களால் தீர்க்கவே முடியாத ஏதோ பிரச்சனை மற்றும் மோதல் பிறரிடம் வரவிருப்பதையும் கனவில் பார்த்த சம்பவங்கள் வருங்காலத்தில் மறுபடியும் நடக்கலாம் என்பதையும் குறிக்கிறது மகா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய முற்படும் போது செய்து முடித்து விடுவோமா என்கிற பயம் மனதில் வரவிருப்பதையும் எனவே தெய்வ பக்தியில் இருக்க அறிவுறுத்தியும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல நட்புறவு வரவிருக்கும் சந்தோஷம் பற்றியும் குறிக்கிறது பாலு இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்கள் மனதில் எண்ணிய விருப்பங்கள் உங்களுக்கு நிஜத்தில் நடக்கவிருப்பதையும் உங்களுக்கு அமையவிருக்கும் நல்ல திருமண வாழ்க்கை பற்றியும் உங்களுக்கு நல்ல மதப்பற்று தெய்வ நம்பிக்கை வரவிருப்பதையும் விரைவில் வரவிருக்கும் பண வரவு பற்றியும் குறிக்கிறது கோகிலா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் யாரோ உங்களுக்கு எதிரானவர்கள் உங்கள் பெயரை கெடுக்க முயற்சி செய்யவிருப்பதையும் எனவே கவனமாக இருக்கவும் அறிவுறுத்துகின்றது கோகி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு தற்பொழுது தினமும் வரவிருக்கும் கோப உணர்ச்சிகளை பற்றியும் அடுத்ததாக உங்களுக்கு வரவிருக்கும் வசதி வாய்ப்பும் பிறரது மதிப்பு அனைவரும் அறியும்படியான வாழ்வு அமையவிருப்பதையும் குறிக்கிறது யோகேஸ்வரி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்குள் வரவிருக்கும் கருத்து மோதல் பற்றியும் அவரை இழந்து விடுவோமோ என்கிற பயம் மனதில் வரவிருப்பதையும் குறிக்கிறது இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் ஏதோ ஒன்றை தொடங்க முயற்சி செய்கிறீர்கள் எனவும் அதை தற்பொழுது தொடங்க வேண்டாம் என அறிவுறுத்தியும் நல்ல காலம் வரும் வரை பொறுத்திருக்கவும் அறிவுறுத்துகின்றது பாபு இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் ஐந்து முறை உங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்து பற்றி குறிக்கிறது எனவே கவனமாக இருக்க அறிவுறுத்துகிறது யாரோ ஒருவர் உங்களை உங்களுடைய செயல்களை செய்ய விடாமல் தானே முடிவுகளை எடுக்கவிருப்பதையும் குறிக்கிறது இதுவரை நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய தொகுப்பை அறிந்தீர்கள் மீண்டும் பகுதி நூத்தி நாற்பத்தி ஆறில் பார்க்கலாம் என கூறி பதிவை முடிக்கிறேன்